வணக்கம் நண்பர்களே. ஒரு 43,000 ஆரம்பித்து அதிகபட்சம் 54,000 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன கார்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து இருக்குது. எந்தெந்த கார்களுக்கு எவ்வளோ ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். மாருதி சுசுக்கியில் வந்து எஸ்பிரஸ் கார் வந்திருக்கு, ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு காரு. இப்போ இந்த காரில் பெட்ரோலும் இருக்குது, சிஎன்ஜியும் வந்துருக்கு. பேசிக் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4,26,000 வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த காருக்கு பார்த்திங்க அப்படின்னா அட்ராக்டிவான ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. மேனுவல் வேரியண்ட் எடுத்தோன்னா 35,000 வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் எடுத்தோன்னா 30,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். சிஎன்ஜி வெர்ஷன் எடுத்தோம் அப்படின்னா 35,000 வரைக்கும் வந்து கேஷ் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இதை தாண்டி எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து ஒரு 15,000 கொடுக்குறாங்க. கார்பரேட் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 4,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 49,000 மேலே ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 54,000 வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த காரில் வந்து 1.0 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான், அதோட சேர்த்து நமக்கு வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டட் சிஎன்ஜி கிட்டுமே நமக்கு வந்து வருது. 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து இருக்குது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் வந்து இருக்குது. ஸோ எஸ்பிரஸோ கார் வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு டைம் வந்து நல்ல ஒரு டைம், ஏன்னா ஆஃபர்ஸ் வந்து 54,000 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செலரியோ காருக்கும் வந்து நமக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து பெட்ரோல் காரில் வந்து மேனுவல் வேரியண்ட்டுக்கு தான் அதிகமான ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. செலரியோவுக்கும் வந்து 54,000 நமக்கு வந்து ஆஃபர் வந்து கிடைக்கும். இப்போ இதில் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா விஎக்ஸ்ஐ, இசட்எக்ஸ்ஐ மற்றும் இசட்எக்ஸ்ஐ ப்ளஸ்ஸு, இது எல்லாமே மேனுவல் வேரியண்ட்டில் நீங்கள் நம்ம வாங்கினோம் அப்படின்னா 35,000 வரைக்கும் கேஷ் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி சிஎன்ஜி வேரியண்ட் வாங்குகிறோம் இல்லை எல்எக்ஸ்ஐ இதில் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா 30,000 வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் வந்து வாங்குறோம் அப்படின்னா 30,000 வரைக்கும் நமக்கு வந்து கேஷ் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து 15,000 கொடுக்குறாங்க, கார்பரேட் டிஸ்கவுண்ட்டும் வந்து 4,000 வந்து கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 54,000 வரைக்கும் செலரியோ காருக்கு வந்து நமக்கு வந்து ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த கார்லேயும் வந்து 1.0 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான், அதோட சேர்த்து நமக்கு 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷனு ஏஎம்டி யூனிட் வந்து வரும். அதிகபட்சமாக 66 பிரேக்காஸ் பவரையும் 89 NM டார்க்கையும் வந்து கொடுக்கும். இதுவே சிஎன்ஜி வேரியண்ட் எடுத்தோன்னா பவர் கொஞ்சம் கம்மியாகும், 56 பிரேக்காஸ் பவர், 82 NM டார்க் வந்து கொடுக்கும். இதோட சேர்த்து 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து வரும். ஸோ மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறவங்க சிஎன்ஜி வேரியன்ட் எடுத்தோம் அப்படின்னா நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து கிராண்ட் ஐடன் நியோஸ் காருக்கும் வந்து 43,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஐடன் நியோஸ்லேயும் வந்து பெட்ரோல் வேரியண்ட்டும் வந்துருக்கு, சிஎன்ஜியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 30,000 வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து கார்பரேட் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 3,000 வந்து கொடுக்குறாங்க. அடுத்து எக்ஸ்சேஞ்ச் போனஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக பார்க்குறப்ப ஒரு 43,000 வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த காரில் வந்து 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், இந்த இன்ஜின் அதிகபட்சம் 82 பிரேக்காஸ் பவரையும் 114 NM டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இதே காரில் சிஎன்ஜி வேரியண்ட் எடுக்கிறோன்னா அந்த வேரியண்ட் வந்து 68 பிரேக்காஸ் பவரையும் 95 NM நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மூணுமே வந்து ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற குட்டியான ஒரு ஹேஷ்பேக் ரகத்தில் வரக்கூடிய கார்கள். ஸோ இந்த கார்கள் வாங்கலான்னு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ கிடைக்கக்கூடிய இந்த ஆஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.